கடல் அலையிலும் நினைவலையிலும் நிரந்தரமாக வாழும் தலைவர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். ஓமந்துரார் வளாகத்தில் உள்ள கலைஞரின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. மெரினாவில் உள்ள கலைஞரின் நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி. முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி. 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை திறப்பு. காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் இன்று வெளியிடப்படுகிறது. ஒலிம்பிக்கில் வரலாறு படைத்த வினேஷ் போகத்துக்கு ராகுல் வாழ்த்து. இந்தியாவை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்த ஒட்டுமொத்த அதிகார அமைப்பும் இந்தியாவின் வீர மகனின் முன் உடைந்து போனதாக கருத்து. அமலாக்கத்துறை சட்ட விதிமுறைகளுக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வு முன் இன்று விசாரணை. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு பகுதிகளில் 9வது நாளாக தொடர்கிறது மீட்பு பணி. மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரம். பாதிக்கப்பட்ட வயநாடு பகுதிகளில் நுகர்வோர்களிடம் 6 மாதங்களுக்கு மின் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என கேரள அரசு அறிவிப்பு. நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் பணியும் தொடங்கியது. ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 95 அடியை எட்டியது. அணையிலிருந்து 1000 கனஅடி நீர் வெளியேற்றம். பாசன வசதிக்காக கல்லணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 29,000 கனஅடியாக அதிகரிப்பு. டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்லியில் கிரிக்கெட் சூதாட்ட கும்பலை சேர்ந்த 14 பேர் கைது. 2 கோடிக்கு மேல் ரொக்கம், செல்போன்கள் பறிமுதல். திருமழிசை பேரூராட்சி தலைவருக்கான மறைமுக தேர்தல் திமுகவை சேர்ந்த மகாதேவன் போட்டியின்றி தேர்வு. திண்டுக்கல்லில் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கோலாகலம். 800 ஆடுகள், 2000 கோழிகளை கொண்டு உணவு சமைத்து பிரம்மாண்ட அன்னதானம். ஒலிம்பிக் ஹாக்கி அரையிறுதியில் ஜெர்மனி வெற்றி. இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 2-3 என்ற கணக்கில் போராடி தோல்வி. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினுடன் விளையாடுகிறது இந்தியா. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பதக்கத்தை உறுதி செய்தார் இந்தியாவின் வினேஷ் போகத். அரையிறுதியில் கியூபா வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம். இந்தியா இலங்கை இடையே இன்று 3வது ஒருநாள் போட்டி. ஒருநாள் தொடரை சமன் செய்யும் முனைப்பில் இந்திய அணி. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.